Hello friends, welcome you all to Sugandhi's vlog. இன்னைக்கு விநாயகர் பெருமானுக்காக நம்ம கொழுக்கட்டை செய்ய போறோம். என்னோட ஸ்டைல் ஆஃப் கொழுக்கட்டை நீங்க கத்துக்கோங்க. இது வந்து சீரக சம்பா 1.5 ஹவர்ஸ் ஊற வச்சிட்டேன். இப்ப மிக்ஸில போட்டு இது பவுடர் மாதிரி அதாவது குருணை பதத்துக்கு அரைக்க போறேன். அப்புறம் தண்ணி mix பண்ணி தேங்காய் போட்டு அத வந்து இட்லி மாவுக்கும் கொஞ்சம் தண்ணி ஆக்கி பின்ன திக்க சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு டர்ன் பண்ணுவேன். அதுல கடுகு உளுந்து தேவைப்பட்ட கடலப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஈக்குவல் அமௌண்ட் இது எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதுக்கு தேங்காய் துருவல் போட்டு அதை சர்ன் பண்ணிக்கிறோம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு. அதை கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கணும். ஓகேவா? மூணு வரமிளகாய் போட்டு இதில் நம்ம அரைச்சிடுறோம். இருக்கிற பேட்டர் எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி ஒரு மாதிரி கோர்ஸாக தரத்தரன்னு அரைச்சிக்கிறோம். வரமிளகாய் போட்டனால இந்த கலர் வந்திருக்கு. எல்லா மாவும் அரைச்சிட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த அரைச்ச விழுதோட தேங்காய் ஒரு அரை மூடி இல்லாட்டி ஒரு மூடி, இல்லை உங்களுக்கு கரெக்டாக அளவு வேணால் ஒரு அரிசி போட்டோன்னா ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் தேங்காய் போட்டுக்கலாம், இல்லை முக்கால் டம்ளர் தேங்காய். நான் ஏற்கனவே இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அரிசி வந்து 2 கிளாஸ் போட்டிருக்கனால ஒரு கை எள்ளு போட்டுக்கிறேன். அதாவது எள்ளு இருந்தாலும் தனியாக செய்யலை, விநாயகருக்கு எள்ளு பிடிக்குன்றனால ஒரு கை நிறைய எள்ளு கொழுக்கட்டையிலே போட்டுறேன். டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது. வெள்ளை எள்ளு லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நெய் போட்டு கருவேப்பிலை கடுகு உளுந்து போட்டு தொலைச்சிடுறோம். ஸோ பூரா இந்த நெய் 2 கரண்டி போட்டு தாளிச்சதில் இந்த இட்லி மாவு பதத்துக்கும் தனியாக இருக்கிற கொழுக்கட்டை மாவில் போட்டுடுறோம். அதாவது வீட்டில் செஞ்சது இப்படி கொஞ்சம் குருணியாக இருக்கும், பார்த்தாலே தெரியும் தரதரன்னு. இது வந்து உங்களுக்கு 8 மணி நேரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்காய் எள்ளு எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக கிளறிடுவேன். இந்த மாதிரி நீத்த மாதிரி பார்த்தீங்களா, ஊற்றுனா இப்படி அப்படியே கொட்டுது. இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வந்து மாவை வந்து திக்கன் ஆக்குறோம். அடுப்பு பொருத்தி சப்பாத்தி மாவுக்கு இந்த மாதிரி சிறப்பு. இதுலேயே வந்து 1/4 பதம் வெந்துடும். அந்த 10 மினிட்ஸ் வேக வைக்கிறது வந்து பாக்கி வேகாமல் இருக்கிறது வேக வைக்கிறது தான் ஸ்டீமரில். கொஞ்சம் இந்த மாவை கெட்டி பண்ணுறப்ப கைவிடாதுக்கு மட்டும் கிளறுங்க. ஏன்னா அந்த உருண்டு உருண்டையாக புருண்டை கட்டாமல் இருந்தால் தான் ரொம்ப நல்லா வரும். நமக்கு எப்படி நம்ம பிசைவோம். மொரோவர் நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த மாதிரி அரைச்சி மெனக்கெட்டு செய்யணும்னு. இப்படி செய்கிறப்ப அந்த திருப்தியும் டேஸ்ட்டும் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடை மாவு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வலுவழுப்பு தரும். இது ஒரு குருணை பதமாக இருக்கனால வாய்க்கு தகழப்ப அப்படியே அமிர்தமாக இறங்கும். சரிங்களா? பார்த்தீங்களா, அப்படி 3/4 ஆயிடுச்சு. இன்னொரு 10 மினிட்ஸ் என்னால் தனியாக எடுக்க முடியல. கெட்டி பதத்துக்கு ஆக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இந்த மாவு இப்போ அப்படியே உருண்டு பாத்திரத்தோடு ஒட்டாமல் அப்படியே வருது. பார்த்தீங்களா, இதை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுறேன், இல்லாட்டி கை போட முடியாது. பின்ன கரண்டியில் ப்ரெஸ் பண்ணிட்டு இதை கொழுக்கட்டை பதத்துக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கை கொழுக்கட்டை செய்கிறப்ப குழந்தைங்க, பெரியவங்க, பல்லு இல்லாதவங்க, ஃபஸ்ட்டு சாப்பிட குழந்தைங்க, 1 வருஷம், இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லணும் கட்டாயமாக, இல்லாட்டி ரொம்ப அப்செட் ஆகிடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கரண்டியிலே இப்படி பிசைஞ்சிட்டேன். அப்போ வந்து பாருங்க, அப்படியே உருண்டி வருது. பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கையில் ஒட்டவே செய்யாது. இதோ இந்த மாதிரி சின்ன உருண்டை பிடிச்சி பார்க்குறப்ப என் கையில் எதுவும் நெய்யில்லை. பட் அந்த மாவு வந்து இப்படி உருட்டுனா திரண்டு வரும் உருண்டையாக. நம்ம வந்து இப்போ கைப்பிடி மாதிரி வச்சு வச்சுப்போம். எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வேண்டாம் கைப்பிடி கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ ஸ்டீமரில் வச்சு காமிப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்டீமரு. இது இலை வெட்டி போட்டிருக்கேன். இந்த ஓட்டோட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக இந்த இலையை வாழை இலையை வெட்டி போட்டிருக்கேன். அந்த வாழை இலை மனத்தோடு நம்ம இப்போ வந்து வேக வச்சு சாப்பிட போகிறோம். அதாவது விநாயகருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவோம். இருந்தாலும் அவர் வந்து நம்ம மேலே பாசமாக நம்ம கேட்டதெல்லாம் வேண்டுதலாக கொடுக்குறதுக்காக நம்ம இப்படியெல்லாம் அவருக்கு அப்ளிகேஷன் போடுறோம். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பெடி கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்களா மாவை இப்படி லைட்டாக திரட்டி நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைட்டாக ஒரு ப்ரெஷர் பண்ணி வச்சு மாதிரி பண்ணுறோம். ஸோ இந்த மாவு செய்கிறது மட்டும்தான் ஸ்லைட்டான வேலை. வலிக்காமல் ஏதாவது நல்லது வருமா நமக்கு சொல்லுங்கள். ஒரு குழந்தையோ ஒரு அழகான கன்சர்னோ எது வந்தாலும் நம்ம எஃபர்ட் போட்டால் தான் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 வந்து பிடிச்சிருக்கேன், இலையில் தெரியுதா பாருங்கள். இப்போ மற்றதும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பாரம்பரியம் மாறாமல் கொழுக்கட்டை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக 22 வந்திருக்கு. ஒரு இடைக்கு இன்னும் வைக்கலாம். ஸ்டீமர் சப்போஸ் வேகாமல் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இன்னொரு இடம் இருக்குது, ஆனால் நான் ஒவ்வொரு லேயராக தான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம செய்கிறது பதமாக பொறுமையாக செய்யணும். இது மாதிரி நம்ம பாரம்பரியத்தை அழியாமல் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்களும் இதெல்லாம் சொல்லி கொடுங்க. அப்போ தான் ஃபுட்டுனால தான் உடம்பு பாதி வந்து
மெயின்டைன் ஆகும். அந்த காலத்து மனுஷால் ஸ்ட்ரென்த் நமக்கு இப்போ வருதா சொல்லுங்க. ஓகே, இப்போது இதை ஸ்டீம் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாதி தான் முடிச்சிருக்கேன், பாதி மாவு இருக்குது. உங்களுக்கு அப்படி தேவைப்படாதுன்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே லைட்டாக ஒரு துணி ஈரப்படுத்தி நல்லா பொழிஞ்சிட்டு அதில் வந்து இதை கட்டி ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் நார்மல் பிளேஸில் லோ டெம்பரேச்சரில் வச்சா இது நாளைக்கு நீங்கள் மறுபடியும் கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம். 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் பாருங்கள். இப்படி தொட்ட பார்த்திங்களா, கை எவ்வளோ அழகாக போகுது. இதுலேருந்து அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, ஆவி பறக்கு கொழுக்கட்டு ஃபஸ்ட்டு 22 ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு 30 வரும். ஒரு மினி ஹோட்டல் ரன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சு. மெது மெதுன்னு இருக்குது, பிச்சு காமிக்கிறேன், சாமிக்கு சாத்திடுறேன். ஓகேவா? குட்டி வெள்ளி விநாயகர் அழகாக ஒரு ஜூலால் உட்காந்துட்டுருக்காரு, அவர் ஆட்டி விடுற மாதிரி இருக்காரு. இதோ எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா. இப்போ அவருக்கு பக்கத்தில் சின்ன மூஞ்சுடலி மோதகம் வச்சுருக்கு. என்னால் முடிஞ்ச அன்பு அவருக்கு கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்வீட் சோன் அப்படி வெளியில் வாங்கினது தான். இது என் கைப்பட செஞ்ச கொழுக்கட்டை. ஸோ இந்த மாதிரி விநாயகருக்கு நீங்களும் பிரியமுடன் கொடுங்க, அவர் உங்களோட வீடு தேடி வந்து உங்களுக்கு வேண்டியதை செய்வார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இந்த கயிறு பிடிச்சி அவரை இப்படி ஆட்டி விட்டுட்டு இந்த வருஷம் அழகாக வந்தீங்க, நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிங்க, அடுத்த வருஷம் சிறப்பாக வந்து நம்ம வீட்டை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?